சயின்ஸில் லெசன் 17 ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்துருப்போம். ஸோ அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் இது. உடற்கண்டங்கள் அற்ற மென்மையான உடல் அமைப்பை பெற்றவை எது அப்படின்னா மெல்லுடலிகள். மெல்லுடலிகளின் ஓடுகள் எதனால் ஆனதுன்னா கால்சியமால் ஆனது. மெல்லுடலிகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்து நத்தை, ஆக்டோபஸ், இதெல்லாம். அடுத்தது உணர்ச்சி, தன் விழிப்புணர்வு, ஆளுமை, அறிவாற்றல், தனித்தன்மை, மனிதர்களுடனான தொடர்பு போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகு நான் அற்ற உயிரி எதுனா இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். திரவத்தினால் நிரம்பிய வாஸ்குலார் அமைப்பு சிறப்பு பண்பாக பெற்ற தொகுதி அப்படின்னா மெல்லுடலிகள் தான். இதுக்கு எடுத்துக்காட்டுனா நட்சத்திர மீன், கடல் குப்பி, இதுகளெல்லாம் சொல்லலாம். முதுகெலும்புகளோட வகைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வகை இருக்குது. வட்டவாயுடையன, மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், இது 6 தான் வந்து முதுகெலும்பிகள் வகையில் வந்து வர்றது. அண்ட் மிகச்சிறிய முதுகெலும்பி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டை பிக்மி கோபி அப்படிங்கிறது. இது வெப்பமண்டல பகுதியில் வாழும் ஒரு மீனினம். இதோட நீளம் பார்த்திங்க அப்படின்னா 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னா சுராஸ்கேட்ஸ், ஓகேவா. இந்த மிகச்சிறிய முதுகெலும்பி ரொம்ப முக்கியம், குட்டை பிக்மி கோபி. எலும்பு மீன்கள் அப்படின்னா கெண்டை அண்ட் மடவை, ஓகேவா. முதன் முதலில் தோன்றிய 4 கால்களை உடைய உயிரினம் இருவாழ்விகள் தான். உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வி எது, சீனாவில் ராட்சத சாலமண்டர் அண்ட் ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய இருவாழ்வி. அது இருவாழ்வினா தெரியும்ல, நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும். ஸோ இருவாழ்விகளோட இதயம் வந்து 2 ஆரிக்கள் 1 வென்ட்ரிக்கல், அப்போ டோட்டலாக 3 அறை இருக்கும். மனுஷனுக்கு வந்து 4 அறை இருக்கும், ஆனால் இருவாழ்விகளுக்கு வந்து 3 அறை தான் இருக்கும். தவளை, தேரை இதுக்கு எடுத்துக்காட்டு. நிலத்தில் வாழ தேவையான முழுமையான தகவமைப்பை பெற்ற முதல் முதுகெலும்பு வகுப்பு எது அப்படின்னா ஊர்வனை தான் வந்து அது. ஊர்வனவற்றில் மேக்சிமம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 3 ஹார்ட் இதயம் தான் இருக்கும், இதய அறைகள். ஆனால் 4 இதய அறையை கொண்டது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலை மட்டும்தான், ஓகேவா. முதுகெலும்பியில் முதலில் தோன்றிய வெப்ப இரத்த உயிரிகள் அப்படின்னா பறவைகள். தமிழ்நாட்டோட மாநில பறவை எது, மரகதபுரா, இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. பாலூட்டிகள் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க, வெப்ப இரத்த விலங்குகள் அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எலி, முயல், மனிதன் எல்லாம் சொல்லலாம். ஸோ பாலூட்டிகளை பொறுத்த வரைக்கும் 4 இதய அறைகள் வந்து இருக்கும். முட்டையிடும் பாலூட்டி எதுனா பிளாட்டிபஸ் அப்படிங்கிறது தான் முட்டையிடும் பாலூட்டி. முதுகெலும்புடைய விலங்குகளில் மிகப்பெரியது ராட்சத நீலத்திமிங்கலம் அப்படிங்கிறது தான். முதுகெலும்புகளோட முன்னோடி முன்முதுகு நானுள்ளவை, ஓகேவா. கடல்வாழ் உயிரினங்கள் முட்தோலிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மீசோக்ளியால் இருக்கிற என்னன்னா குழி உடலிகள். இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா புக் பேக் க்வெஸ்சன், ஓகேவா. இப்போ நான் சொல்றதெல்லாம் மீசோக்ளியா எதுல இருக்கும் அப்படின்னா குழி உடலிகள். கடல்வாழ் உயிரினங்கள்னா முட்தோலிகள். மண்டையோடற்ற உயிர்கள் எதுனா ஏக்ரேனியா. இருபாலின உயிர்கள் ஹைட்ரா, மண்புழு, நாடா புழு, அசிடியன். குளிர் இரத்த பிராணிகள் அப்படிங்கிறது மீன், தவளை, பல்லி, பாம்பு. காற்றுறை மற்றும் காற்றெலும்பு காணப்படுவது எதுலன்னா பறவையில் காணப்படுது. நாடாப்புழுவில் கழிவு நீக்க உறுப்பு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுடர் செல்கள், ஓகேவா. குழல் போன்ற உணவு குழலை கொண்டது நட்சத்திர மீன். குழியுட இது வந்து மேட்சிங்ஸில் கொடுத்துருந்த கொஸ்டின், ஓகேவா. இது குழியுடலிகள் அப்படிங்கிறது ஹைட்ரா, தட்டை புளி புழு அப்படிங்கிறது நாடாப்புழு, முட்தோலி நட்சத்திர மீன், மெல்லுடலி நத்தை, ஓகேவா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, குழியுடலினா ஹைட்ரா, தட்டை புழு நாடாப்புழு, முட்தோலி அப்படிங்கிறது நட்சத்திர மீன், மெல்லுடலி நத்தை, ஓகேவா. குழல் போன்ற உணவு குழல் இது நட்சத்திர மீனுக்கு தான். ஓகே ஓகே ஃபைன், இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.